கேப்டன் சமாதில் ஆசி வாங்கி டிவிகே மாநாட்டை அறிவிக்கும் விஜய். திரை நட்சத்திரங்கள் அரசியலில் இணைவது புதிய அரசியல் கட்சி தொடங்குவதும் காலம் காலமாக நடைபெற்று வரும் ஒன்றுதான். அந்த வகையில் தமிழ் திரையுலக ரசிகர்கள் தளபதி விஜய் அரசியலில் இறங்க வேண்டும் என பல காலமாக ரசிகர்கள் காத்திருந்தனர். அவர்களின் ஆசைகளை நிறைவேற்றும்படி கடந்த பிப்ரவரி 2 தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கியதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டார். அவர் தொடங்கிய கட்சியின் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டார். அவரின் அரசியல் பிரவேசம் செய்த இந்த ஒரு மாத காலகட்டத்தில் அவர் செயல்பாடுகள் மக்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. விஜய் அரசியலில் இறங்கியதும் தன்னுடைய முதல் அறிக்கை மூலம் பலருக்கு இந்த சந்தேகங்களுக்கு தெளிவாக பதில் அளித்து உள்ளார். மக்கள் சேவைக்காக அரசியலில் இறங்க முடிவெடுத்தால் ஏற்கனவே ஒப்புக்கொண்டு உள்ள திரைப்படங்களை முடித்துவிட்டு முழுமையாக அரசியலில் இறங்குவேன் என்று 2026 சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவதுதான் இலக்கு என தெரிவித்திருந்தார். கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் கட்சியின் உட்கட்டமைப்பு வலுப்படுத்தல், கட்சியில் 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது, அதற்கு நவீன வசதியுடன் சிறப்பு செயலி உருவாக்கப்பட்டு அதன் மூலம் மட்டும் உறுப்பினர் சேர்க்கை முகாம் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் என்று யுக்தியின் அடிப்படையில் அல்லது விஷமத்தனமாக பார்க்கப்படும் செய்தியினை நம்ப வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு அறிக்கை மூலம் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து நடிகர் விஜய் நடந்து போகும் முதல் மாநில மாநாடு அதாவது கட்சி அறிவிப்பு மாநாடு எங்கே நடக்கும் என்பது விவாதமாகி வருகிறது. லியோ பட இசை வெளியீட்டு விழாவை திருச்சியில் பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டு இருந்தாராம் விஜய். திருச்சி, மதுரை, சென்னை ஆகிய 3 இடங்களில் இந்த நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டு இருந்த விஜய் முயற்சி நிறைவேறவில்லை. மதுரையை பொறுத்தவரை MGR, விஜயகாந்த், கமல் என பல்வேறு தலைவர்கள் அரசியல் மாநாடுகளை வெற்றிகரமாக நடத்திய மண் என்பதால் மதுரை முதல் சாய்ஸாக இருக்கின்றதாம். திருச்சி என்றாலே திருப்பமுனை என்பது அரசியல் வரலாறுகளில் சொல்லும் முழக்கம். ஆகையால் திருச்சி 2வது சாய்ஸாக இருக்கின்றதாம். விஜயகாந்த் சமாதியில் ஆசி வாங்கி மாநாட்டை அறிவிக்க இருக்கின்றாராம்.